அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற பகுதியில் ஸோ தமிழர் பண்பாடு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம தமிழர் தமிழ் அறிஞர்களை பற்றி பார்த்துருக்கோம், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் தமிழருடைய பண்பாடு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஸோ கலைகளின் விளைநிலம் எனப்படுவது சோழ நாடு வியக்க வைக்கும் கட்டடக்கலையும் சிற்பக்கலையும் குழிக்கும் ஊர் கும்பகோணம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சோழ நாட்டுடைய வியக்க வைக்கும் கட்டடக்கலையும் சிற்பக்கலையும், ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. இவ்வூரின் தென்புறம் அரிசிலாறு, இப்போது சரிங்களா எந்த ஊரின் தென்பகுதியில் அரிசிலாறு என்று காணப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா கும்பகோணத்து பக்கத்தில். அதே மாதிரி எந்த நாட்டுடைய, அதாவது எந்த அரசர்களுடைய கட்டடக்கலையும் சிற்பக்கலையும் வியக்க வைக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சோழ அரசர்களுடைய கட்டடக்கலையும் சிற்பக்கலையும் வியக்க வைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொழிக்கும் ஊர் அப்படின்னு பார்த்தோன்னா கும்பகோணம். கும்பகோணத்துடைய தென்புறத்தில் பார்த்தோம் அப்படின்னா அரிசிலாறு, இப்பொழுது அது அரசலாறு என்று அழைக்கப்படுகிறது. இந்த அரசலாற்றின் தென்கரையில் உள்ள தாராசுரம், ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு குவஷ்சன் இது, தாராசுரம் என்னும் ஊரில் யாரால் கட்டப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. இரண்டாம் ராஜராஜ சோழனால், சரிங்களா? இரண்டாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட ஐராவதீஸ்வரர் கோயிலில் அப்படின்றது உள்ளது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய கதை சிற்பங்கள், அது சாரி கதை சிற்பங்கள் மற்றும் கலைகளையும் பார்க்கலாம், சரிங்களா? சிற்பக்கலையும் கட்டடக்கலை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ கேட்கக்கூடிய குவஷ்சன், தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயில் எங்கு உள்ளது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட் கதையே என்ன அப்படின்னா, முப்புறம் எரித்தவன் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா திரிபுராந்தகன். முப்புறம் எரித்தவன் கேட்கலாம், முப்புறம் எரித்தவன் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா திரிபுராந்தகன், ஓகேங்களா? யானையை வதம் செய்து அதன் தோளை தன் மீது உடித்து கொள்ளும் ஈசனின் யானை உரி போர்த்தவர் காகாசம் வாராமூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யானை உரி போர்த்தவன் யார் அப்படின்னு கேட்கலாம். யானை உரி போர்த்தவர் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா காகாசம் வாராமூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? யானை உரி போர்த்தவன் எங்கிருக்கு, யானையை வதம் செய்து யானை உரி போர்த்தவர், ஓகேங்களா? யானை உரி போர்த்தவர் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதே மாதிரி முப்புறம் எரித்தவன் யார் அப்படின்னு கேட்கலாம். அடிமுடி தேடி வைக்கும் அண்ணாமலையார் என்று அழைக்கப்படுவர் லிங்கோத்பவர். அடிமுடி தேட வைக்கும் அண்ணாமலையார் என்று அழைக்கப்படுவர் லிங்கோத்பவர். இப்போ இது மூன்றுமே குவஷ்சன் தான், முப்புறம் எரித்தவன், யானை உரி போர்த்தவன், அதே மாதிரி பார்க்கும்பொழுது அடிமுடி தேட வைக்கும் அண்ணாமலையார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நுழைவாயில் சரிகம பதனி, சரிங்களா? சரிகம பத, சரிங்களா? தான் சரிகம பதனி என ஏழு நாதப்பர்கள் சங்கீத தரங்கள் படிகள் உள்ளன. அந்த படிகளிலே என்ன இருக்கும் அப்படின்னா சரிகம பதனி அப்படிங்கிறதே இருக்குமா. 63 நயன்மார்களின் கதைகளை கூறும் கல்வெட்டு எழுத்து தலைப்புடன் கூடிய படைப்புச் சிறப்புகளும் இங்கு உள்ளன. கலைகளின் சரணாலயம் எனப்படும் இக்கோயிலை யுனெஸ்கோ அமைப்பு மரபு அடையாள சின்னமாக இருக்குது. அப்போ கேட்கலாம், கலைகளின் சரணாலயம் என்று அழைக்கப்படுவது எந்த கோயில் அப்படின்னு கேட்கலாம். கலைகளின் சரணாலயம் அப்படின்னு கேட்டாங்கன்னா தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயில். அதற்கடுப்பு பார்த்தோம் அப்படின்னா சமணர் கோயில் உள்ள இடம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தீபங்குடி. சமணர் கோயில் உள்ள இடம் தீபங்குடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தாராபுரம் கோயிலின் விமான தோற்றத்தை பாராட்டிய வானவில் அறிஞர் கேட்கலாம், அந்த விமான தோற்றம், அந்த விமான தோற்றம்னா மேலே இருக்கக்கூடிய அந்த கோபுரம், அந்த விமான தோற்றத்தை பாராட்டிய வானவில் அறிஞர் யார் அப்படின்னு கேட்டோம்னா காரல் சேகன். காரல் சேகன் அப்படிங்கிறவங்க தான் பாராட்டியிருக்காங்க. ஐராவதீஸ்வரர் கோயில் 800 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பழமையானது, 800 ஆண்டுகள் பழமையானது. தாராசுரம் கோயிலின் கூம்பிய விமான தோற்றமும், அதாவது அந்த கூம்பிய கூம்புனா கூம்பு மாதிரி போகக்கூடிய அந்த கோபுர தோற்றம், கூம்பிய விமான தோற்றமும் மண்டபமும் வான்வழி ரகசியத்தை காட்டுவதாக உள்ளது என்று கூறி அறிஞர். இது ஆல்ரெடி டிஎன்பிசி வினாத்தல்ல கேட்ட குஷின், முந்தைய ஆண்டு வினாத்தருவில் கேட்ட குஷின். ஸோ தாராசுரம் கோயிலின் கூம்பிய விமான தோற்றமும் அதனுடைய மண்டபமும் வான்வெளியின் ரகசியத்தை எடுத்துக் கூறுகின்றன அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னு கேட்டால் காரல் சேகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிஞர். இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து பார்த்தோன்னா இது சிற்பக்கலையை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா தமிழருடைய கப்பற்கலை, தமிழருடைய கப்பற்கலை. நமக்கு கிடைத்த நூல்கள்லேயே மிகவும் பழமையானது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம், தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்நூல் முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடுது. கேட்கலாம், முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு கேட்கலாம். சப்போஸ் முன்னீர் வழக்கம்னா என்ன அப்படின்னு கேட்கலாம். முன்னீர் வழக்கம்னா கடற்பயணம். அப்போ முன்னீர் வழக்கம் கடற்பயணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டோம்னா தொல்காப்பியம். தொல்காப்பியத்தை இயற்றியவர் அப்படின்னு பார்த்தோம்னா தொல்காப்பியர் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். எழுத்து, சொல், பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று இலக்கணத்தை கூறும் நூல், 27 இயல்களை கொண்டது, ஓகேங்களா? ஸோ தொல்காப்பியம் அப்படிங்கிறதான் முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடுகிறது. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சேந்தன் திவாகரம் என்னும் நிகண்டு நூலில் பல வகையான கப்பல் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? சேந்தன் திவாகரம் என்ற நிகண்டு நூலில் பல வகையான கப்பல்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. தமிழர்கள் தோணி, ஊடம், படகு, புனை, மிதவை, திப்பம் போன்றவற்றை சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தினர். அதை பார்த்துக்கணும், சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்துவது ஊடம், தோணி, படகு, புனை, மிதவை, திப்பம். இதெல்லாம் வந்து மிதவை, அதாவது படகு மாதிரி,
ஏன்னா கப்பலை குறிக்கக்கூடிய ஒரு சொற்கள் தான் இவங்கெல்லாம் மீனிங் ஆஃப் ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கப்பலை குறிக்கக்கூடிய சொற்கள் தோணி, ஊடம், படகு, புனை, மிதவை, தெப்பம், இதெல்லாம் வந்து சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தினர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கலம், வங்கம், நாவாய் முதலியவை அளவில் பெரியவை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது எல்லாமே கப்பலை குறிக்கக்கூடிய கப்பல், படகு, அதனுடைய பொருட்கள். அடுத்து பார்த்தோன்னா கப்பலை செலுத்துவதற்கு உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் முதன்மையான கருவி சுக்கான் என்று அழைக்கப்படும், திசை காட்டும் கருவி இல்லைங்களா, சுக்கான் எனப்படும். கப்பலை நிலையாக ஒரு இடத்தில் நிறுத்தி வைக்க ஒரு அது ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், கப்பலை நிறுத்தி வைக்க பயன்படும் அந்த உறுப்பு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா நங்கூரம். அடுத்து பார்த்தோன்னா தமிழ் மணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, தமிழ் மணி அப்படின்னா என்ன? ஸோ பண்டைய காலங்களில் தமிழர்களின் கப்பலில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று தற்சமயம் நியூசிலாந்து நாட்டில் உள்ள வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் தமிழ் மணியாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ கப்பலில் பயன்படுத்த மணி அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா நியூசிலாந்து நாட்டில் உள்ள வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் இருக்குது. அது பேரே தமிழ் மணி அப்படிங்கிறத பாதுகாக்கப்பட்டு வருகிறதாம். ஸோ இரா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம் போன்றவை கப்பலின் பகுதிகளாகும். இப்போ எப்படி க்வெஸ்சன் கேட்கப்படலாம் அப்படின்னா பொருந்தாத சொல்லை எடுத்து எழுதுக அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதிலிருந்து மூன்று சொல்களை கொடுத்து வேறு ஏதாவது ஒரு சொல்ல கொடுக்கலாம். ஓகேங்களா, அப்போ இது எல்லாமே கப்பலில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். இரா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம் இதெல்லாமே என்னது கப்பலின் பகுதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க, கப்பலின் ஒரு அங்கங்கள் அப்படின்னு சொல்லலாம். கப்பல் செலுத்துபவரை மாலுமி என்றும் மீகாமன் என்றும் நீகான் அப்படின்றதும் மாலுமி, மீகாமன், நீகான், கப்பலொட்டி முதலிய பெயர்களை அழைக்கலாம். சார் கப்பல் செலுத்துபவரை மாலுமி அப்படின்னு தான் நம்ம ஆல்ரெடி ஏதாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சொல்லலாக இருக்கும். ஸோ மாலுமின்னு சொல்லலாம், மீகாமன் சொல்லலாம், நீகான் அப்படின்னு சொல்லலாம், கப்பலொட்டி என்றும் அழைக்கலாம். இதெல்லாம் கப்பல் செலுத்துபவரை குறிக்கும் சொற்கள். ஸோ தமிழ் ஒளிர் இடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தோன்னா இதில் எல்லாமே நூலகம் அந்த மாதிரி கொடுக்கக்கூடியது. அந்த மாதிரி பார்க்கும்போது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் உலகில் உள்ள தொன்னூலகங்களுள் ஒன்றாக கருதப்படுகின்றது. சது தொன்னூலகங்கள்னால் பழமையான நூலகங்களில் ஒன்று. அப்போ தமிழகத்தின் மிக பழமையான ஒரு நூலகம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம், தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் தஞ்சாவூரில் இருக்கக்கூடியது. ஓகேங்களா, மிக பழமையான நூலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கு தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம், ஆங்கிலம், ஃப்ரெஞ்ச், செருமன், இடாய்ச்சு, லத்தீன், கிரேக்கம் முதலிய பல மொழிகளில் உள்ள ஓலைச்சுவடிகளும் கையெழுத்து பிரதிகளும் அச்சுப்பிரதிகளும் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகத்தில். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வரலாறு, மருத்துவம், அறிவியல், இசை, நாட்டியம், சிற்பம், மதம் முதலிய பல கலைகளில் சிறந்த நூல்களும் இங்கு உள்ளன. 16-17 நூற்றாண்டுகளில் தஞ்சையை ஆண்ட நாயக்க அரசர்கள் சமஸ்கிருதம், தெலுங்கு, தமிழ் நூல்களை கொண்டு வந்து தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில் சேர்த்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தஞ்சாவூர் தமிழ் பல்கழகம் தமிழ்நாட்டு பல்கழகங்களும் ஒன்று. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் ஆண்டு சரிங்களா 1981 செப்டம்பர் 15 உருவாக்கப்பட்டது. கேட்கலாம், தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது கேட்கக்கூடிய ஒரு குவஷின். ஈவன் நம்முடைய போலீஸ் எக்ஸாம் குவஷன்லேயே கேட்பாங்க தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1981 செப்டம்பர் 15. ஸோ செப்டம்பர் 15 அப்படின்போது செப்டம்பர் 15 அப்படிங்கிறது அறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள். ஸோ அன்றைக்கு தான் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. தஞ்சாவூரில் 972.7 ஏக்கர் நிலப்பரப்பில் பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது. தமிழ் மொழி, பண்பாடு போன்ற துறைகளில் உயர் ஆய்வை நோக்கமாக கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் எழுத்து வடிவில் கட்டடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழ் பல்கலைக்கழகத்தின் எழுப்பப்படும் புலக்கட்டடங்கள் அவற்றின் உருவ அமைப்பில் தமிழ்நாடு என்ற சொல்லின் எழுத்துக்களை போன்று வடிவமைக்கப்படும். அவ்வகையில் தமிழ்நாடு என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களை குறிக்கும் நிலையில் ஒவ்வொரு எழுத்துக்கும் சரிங்களா தா, மெய், எழ், நாடு, தமிழ்நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் கட்டடம் அமையும். தா வடிவத்தில் அமைஞ்சிருக்கும். அந்த தஞ்சை பல்கலைக்கழகமே பார்த்தோம் அப்படின்னா தா வடிவில் அந்த கட்டடம் அமைஞ்சிருக்கும். அது தமிழுடைய அந்த தமிழ் பல்கலைக்கழகம் அமைஞ்சிருக்க அந்த கட்டட அமைப்பை பார்த்தோன்னா தா, மீ, இள் அப்படின்னு அமைஞ்சிருக்கும். நம்ம நெட்டிலேயே சில பார்த்துருப்போம் சில பேர். இதில் அறிவியல் துறைகள் கொண்டு வரப்பட உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 வடிவ கட்டிடம் அண்மையில் திறக்கப்பட்டது. தற்போது மீ வடிவத்துள்ள அறிவியல் புல கட்டடம் 8 பிப்ரவரி 2016 திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை என்றாலும் பட் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற க்வெஸ்சன் கண்டிப்பாக கேட்கப்படலாம்.
அடுத்து பார்த்தோன்னா அரசினர் கீழ்த்திசை சுவடி நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சென்னை அரசினர் கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் என்பது சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள ஒரு நூலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகிலேயே அதிகமான தமிழ் சுவடிகள் இந்த நூலகத்தில் தான் உள்ளது. அப்போ உலகிலேயே அதிக சுவடிகள் உள்ள நூலகம் இது அப்படின்னு கேட்கப்படலாம். உலகிலேயே அதிகமான தமிழ் சுவடிகள் உள்ள நூலகம் எது அப்படின்னா, ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த அரசினர் கீழ்த்திசை சுவடி நூலகம் முனைவர் சு சவுந்தரபாண்டியன் முயற்சியால் அரசினர் கீழ்த்திசை சுவடகம் நூலகம் மற்றும் ஆய்வு மையம் என்று பெயர் மாற்றப்பட்டு தற்போது இந்த பெயரிலே இறங்கி வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நூலகம் உருவாவதற்கு காரணமானவர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, காலின் மெக்கன்சி மற்றும் லேடன் ப்ரௌன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூவரின் தொகுப்புகளை இந்நூலகம் உருவாவதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இம்மையத்தில் இலக்கியம், இலக்கணம், வரலாறு, தத்துவம், அறிவியல், வானியல் போன்ற பிரிவுகளை சார்ந்த சுவடிகளும் உள்ளன அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கன்னிமாரா பொது நூலகம். ஸோ தஞ்சை ஃபஸ்ட்டு பார்த்தது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம், பழமையான நூலகங்கள் ஒன்று அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு நூலகம் எதுன்னு பார்த்தோன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய கன்னிமாரா நூலகம். ஸோ இந்தியாவின் களஞ்சிய நூல்களில் நூலகங்களில் ஒன்றாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்தியாவில் வெளியிடப்படும் அனைத்து புத்தகங்கள், நாளிதழ்கள், நாளேடுகள், சஞ்சிகைகள் எல்லாமே இங்கே ஒரு படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1890 நிறுவப்பட்ட இந்நூலகத்தில் கேட்கலாம், கன்னிமாரா நூலகம் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். எப்பொழுது நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா 1890 நிறுவப்பட்டது. ஸோ புகழ்மற்ற பழமையான புத்தகங்கள் பாதுகாக்கப்படுகின்ற, மேலும் இது ஐக்கிய நாடுகளின் களஞ்சிய நூலகமாக உள்ளது. கேட்கலாம், களஞ்சிய நூலகமாக, ஐக்கிய நாடுகளின் களஞ்சிய நூலகமாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 1890 மார்ச் 22 அடிக்கல் நாட்டினார், சரிங்களா? அப்போதைய மதராசு மாநகர ஆளுநராக இருந்த கன்னிமாரா, கன்னிமாரான்றது அந்த ஆளுநருடைய பேர். அவர் அடிக்கல் நாட்டி அவர் திறந்து வச்சதுனால தான், சரி, அவர் முயற்சியால் உருவாக்கப்பட்ட அந்த நூலகம் தான், அதனால தான் அவருடைய பேரே வச்சுருப்பாங்க. 1896 டிசம்பர் 5 பொதுமக்களுக்காக திறந்து வைக்கப்பட்டது. இப்போ உருவாக்கப்பட்டது 1890 என்றாலும் 1896 டிசம்பர் 5 பொதுமக்களுக்காக திறந்தப்பட்டது. ஸோ திறக்கப்பட்ட போது அவர் ஆட்சியில் இல்லை அப்படின்னும் அவருடைய பேரே நூலகத்திற்கு வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவருடைய முயற்சியினால் அவர் தான் வந்து அடிக்கல் நாட்டியிருப்பாங்க, அதனால் அவருடைய பேரவே என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த நூலகத்திற்கு கன்னிமாரா அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க, அதனால தான் கன்னிமாரா நூலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1948 மதராசு பொது நூலகச்சி பொது நூலக சட்டத்தின்படி இந்தியாவிலேயே முதன் முதலில் பொது நூலகங்களை அங்கீகரித்தது. அமைத்து நிர்வகித்தல் சம்பந்தமான முக்கிய செயல்பாடுகளாகவும் கன்னிமாரா பொது நூலகம் மாநிலத்தின் மைய நூலகம். சரி, கேட்கலாம், மாநிலத்தின் மைய நூலகம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டாங்கன்னா, கன்னிமாரா பொது நூலகம். அதே மாதிரி பொது நூலக சட்டம் 1948 மதராசு பொது நூலக சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து திருவள்ளுவர் சிலை, கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலை. குமரிக்கடல் நடுவே நீர்மட்டத்திலிருந்து 30 உயரமுள்ள பாறை மீது 133 உயர சிலையை வடிவமைத்துள்ளது. இந்த சிலை அமைக்கும் பணி 1990 செப்டம்பர் 6 தொடங்கப்பட்டு 2000 ஜனவரி 1 திறக்கப்பட்டது. அப்போது திருவள்ளுவர் சிலை எப்பொழுது திறக்கப்பட்டது அப்படின்னு கேட்கப்படக்கூடிய கொஷின், 2000 ஜனவரி 1 திறக்கப்பட்டது, சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தோன்னா அந்த திருவள்ளுவர் சிலையை பற்றி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயம், அந்த சிலையுடைய உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா 133. ஏன் அப்படின்னு கேட்டோன்னா, அதிகாரங்கள் 133, திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அதிகாரங்கள் 133, அதனால் 133 உயர சிலை அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பீடத்தின் 38 உயரமானது திருக்குறளின் 38 அதிகாரங்களை குறிக்கிறது, சரிங்களா? 68 38 அதிகாரங்கள் அப்படிங்கிறது பார்த்தோம். பீடத்தின் மேல் நிற்கும் 95 உயரம் என்ற சிலையானது திருக்குறளின் பொருள் மற்றும் இன்பத்துப்பாலின், சரிங்களா? பொருள், அதாவது பொருட்பால் மற்றும் இன்பத்பால் இரண்டையும் சேர்த்து 95 அதிகாரங்களை குறிக்கிறதாக அமைஞ்சுள்ளது. மொத்தம் 133 அதிகாரத்தில் ஃபஸ்ட்டு 38 அப்படின்றது 38 அதிகாரங்கள், 38 அதிகாரங்கள். அது ரிமைனிங் இருக்கக்கூடிய 95 அதிகாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த 95 உயர சிலையானது திருக்குறளின் பொருள் மற்றும் இன்பத்துப்பாலின் அதிகாரங்களை குறிப்பதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பீடத்தின் மேல் நிற்கக்கூடியது. அடுத்து ஒரு சில சிலை குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. சிலையின் உயரம் 133 உயரம், சிலையின் உயரம், அதாவது மொத்த சிலையின் உயரம் 133. ஸோ சிலையோட உயரம் மட்டுமே அப்படின்னு பார்த்தோன்னா 95, பீடத்தின் உயரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 38, சிலையின் உருவாக்கம் 3 உள்ள 8 இடையுள்ள 3681 கற்களை கொண்டு நிறுவப்பட்டுள்ளது. சிலையின் மொத்த எடை 7000 டன், சிலையின் எடை, பீடத்தின் எடை, இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஆனால் மேலே இருக்கக்கூடிய அந்த உயரம் மட்டுமே கேட்கக்கூடிய கொஷின். அடுத்து உலக தமிழ்ச்சங்கம், உலக தமிழ்ச்சங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ உலக தமிழ்ச்சங்கம் என்பது தமிழ் வழி அரசிற்கும் ஆய்வுக்கும் தமிழ்நாடு அரசால் மதுரையில் அமைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? மதுரையில் ஒரு அரசு நிறுவனமாகும். இவ்வளாகத்தை தமிழக முதல்வர் March 1, 2016 காணொலி காட்சி வழியாக திறந்து வைத்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். ஸோ மதுரை தமிழ் உலக தமிழ்ச்சங்கம் எங்கு உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா மதுரையில் உள்ளது. எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா March 1, 2016 ஆரம்பிக்கப்பட்டது. அவ்வளோதான். அடுத்து பார்த்தோன்னா தமிழர் சிறப்பு பொங்கல் திருவிழா. பொங்கல் திருவிழா தமிழர் திருநாள் என்று அழைக்கப்படும் விழா எது? பொங்கல் விழா அப்படிங்கிறது தெரியும். பண்பாட்டு பெருவிழா என்றும் பொங்கல் விழா அழைக்கப்படுகிறது. பண்பாட்டு பெருவிழா என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்கலாம். பண்பாட்டு பெருவிழா என்று அழைக்கப்படுவதும் பொங்கல் திருவிழா. ஸோ பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு வந்தாலே அது என்ன வந்துடும்? பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவன வகையினாலே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா நன்னூல் பவணந்தி முனிவர் இயற்றியது. ஓகேங்களா? நன்னூல் இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பவணந்தி முனிவர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தோன்னா வீடும் நாடும் தூய்மைப்படுகிற சுற்றுச்சூழலை போற்றுகின்ற இனிய திருநாள் தான் என்னது? போக்கி திருநாள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து போனால் இன்பத்தை பரிசாக தந்திடும் வேநீர்கால விடியலுக்கு நன்னாள் பொங்கல் விழா என்று அழைக்கப்படுகிறது. அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா காயுடை நெல்லோடு கரும்பு அமைத்து கட்டியரசு அவள் அமைத்து வாயுடை மறையவர் மந்திரத்தால் அப்படின்னு சொல்லி கூடியவர் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஆண்டாள் அவர்கள் பாடியுள்ளது. ஆண்டாள் அவர்கள் பாடியுள்ளது. உழவுக்கும் உறுதுணையாக உள்ள மாடுகளை நன்றியோடு மதித்து போற்றும் திருநாள் இது அப்படின்னு பார்த்தா பொங்கல் திருநாள். இரண்டாம் திருநாள் மாட்டுப்பொங்கல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்புறம் பாரதி காட்டக்கூடிய ஒரு பாடல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. தொன்மை குடிமக்கள் தமிழர் பண்டைய மரபையும் பண்பாட்டையும் பறைசாற்றி இருப்பது உழவர் திருநாள். சுழன்றும் ஏற்பினது உலகம் கேட்கக்கூடிய குஷின் என்று கூறியவர் கேட்ட குஷின் தான். சுழன்றும் ஏற்பின்னது உலகம் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருவள்ளுவர். சுழன்றும் ஏற்பின்னது உலகம் என்று கூறியவர் யார்? திருவள்ளுவரா அவ்வளோ யாரா இந்த மாதிரி குஷின் கேட்பாங்க. ஸோ சுழன்றும் ஏற்பின்னது உலகம் என்று கூறியவர் திருவள்ளுவர். மாட்டுப்பொங்கலை தொடர்ந்து நடைபெறுவது எருது விடும் விழா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எருது விடும் விழா எங்கே அதிகமாக நடைபெறுகிறது அப்படிங்கிற மாவட்டங்களும் கொடுத்துருக்காங்க. வட மாவட்டங்களில் எருது கட்டு என்ற விழாவும் தென் மாவட்டங்களில் எருது விடும் திருவிழாவை பண்டைய தமிழரை எவ்வாறு அழைத்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏறு தழுவுதல் என்று அழைக்கப்படுகின்றன. ஏறு தழுவுதல். ஓகே, அடுத்து பார்க்கும் பொழுது தமிழரின் வீரத்தை வெளிப்படுத்தும் விழா எருது விடும் விழா. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும் ஒரு சில இம்பார்ட்டன்ட் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இந்த கொஸ்டின் கேட்கலாம். ஸோ பொங்கல் விழா நம்ம கொண்டாடுறோம். ஓகேங்களா? நம்ம பொங்கல் விழா உழவர் திருநாள் என்று ஆந்திரா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் என்ன பெயரால் அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா மகா சக்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. மகர சங்கராந்தி சங்ககராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஆந்திரா மற்றும் கர்நாடகாவில் கொண்டாடப்படக்கூடிய திருவிழா உழவர் திருநாளை. பொங்கல் விழா உழவர் திருநாள் ஜப்பான் ஜாவா முதலிய நாடுகளில் என்ன பெயரால் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது அறுவடை திருவிழாவாக கொண்டாடுகிறார்கள். ஜப்பான் நாட்டில் பொங்கல் திருவிழாவை அறுவடை திருவிழாவாக கொண்டாடுகிறார்கள். அதே மாதிரி தமிழகம் மட்டுமின்றி இலங்கை மலேசியா மொரிஷியஸ் சிங்கப்பூர் இங்கிலாந்து அமெரிக்கா போன்ற கடல் கடந்த நாடுகளிலும் கொண்டாடப்படும் திருவிழா தான் பொங்கல் திருவிழா. ஸோ அங்குள்ள தமிழர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழாவாக பொங்கல் திருவிழா இருக்கிறது. ஸோ உலகளாவிய தமிழர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாழோடு முன் தோன்றி மூத்த குடி குடிமக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ கடைசியாக நடைபெற்ற ஸோ சார்பு ஆய்வாளர் தேர்வில் கேட்ட கொஸ்டின் தான் இது. இதில் சொல்லக்கூடிய அந்த நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா புறம்பொருள் வெண்பாமாலை. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாழோடு முன் தோன்றிய மூத்த குடி என்று தமிழகத்தின் பெருமையை கூறிய நூல் கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா புறம்பொருள் வெண்பாமாலை. அடுத்து பார்த்தோன்னா உலகில் முதன் முதலில் தோன்றிய மனிதன் தமிழனே என்ற யாருடைய கருத்து அப்படின்னு பார்த்தோன்னா மானுடவியல் ஆராய்ச்சியருடைய கருத்து. முதன் முதலில் தோன்றிய மனிதன் யார் அப்படின்னா தமிழர்கள் தான் முதன் முதலில் தோன்றிய மனிதர்கள். குமரிக்கண்டத்தில் தோன்றிய இனம் தமிழ் இனம் அப்படிங்கிறது தெரியும். உலகில் ஐக்கிய நாடுகள் சபையினுக்கு உறுப்பினமை பெற்ற மொத்த நாடுகள் எத்தனை அப்படின்னு பார்த்துருக்காங்க? 192 நாடுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கடைசி 193 நாடுகள் மொத்த நாடுகளை எண்ணிக்கை பார்த்தோம்னா 235 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பாட புத்தகத்தில் கொடுத்துருக்கக்கூடியது, பட் அப்டேட்டட் வெர்ஷனும் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியண்டடாக. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ அடுத்து 7வது பார்த்துடலாம். அதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி கேட்டுக்கலாம். தமிழர்கள் வாழும் நாடுகள் எத்தனை நாடுகள்? 20 நாடுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் கேட்கலாம். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று பாடியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஔவையார். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்கப்படலாம். ஔவையார். சாதுவன் வாணியம் செய்யும் பொருட்டு கடல் கடைந்து சென்ற குறிப்பு எந்த நூலில் இடம்பெற்றது? சாதுவன் வாணியம் செய்யும் பொருட்டு கடல் கடைந்து சென்று வாணியம் செய்யும் என்ற அதாவது எந்த நூலில் இந்த குறிப்பு உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா மணிமேகலை. சிங்கப்பூர் மலேசியா பினாங்குத்தீவு ஆகிய தீவுகளில் கோவில் உள்ள கோவில்களில் அதாவது ஆகிய நாடுகளில் கோயில்கள் கட்டி ஆண்டுதோறும்
திருவிழாக்களை சிறப்பாக நடத்தி வருபவர்கள் யார்னு பார்த்தாலும் தமிழர்கள். இது ஒரு விஷயம். ரீயூனியன் தீவில் வாழ்பவர்களுள் பெரும்பான்மையாக உள்ள மக்கள் யார் அப்படின்னு கேட்பாங்க, தமிழர்கள். ரீயூனியன் தீவில் பெரும்பான்மையாக வாழும் மக்கள் யார் அப்படின்னு கேட்டோம்னா தமிழர்கள். பிரெஞ்சுக்காரர்களால் புதுச்சேரி காரைக்கால் பகுதியிலிருந்து ஒன்பத்தங்குழிகளாக தமிழர்கள் குடியமைக்கப்பட்ட தீவு, இதுவும் கேட்கக்கூடிய கொஷின். அப்போ ரீயூனியன் தீவு அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழர்கள்னு சொன்னோம், எப்படி அங்கே தமிழர்கள் போனாங்க அப்படின்னா, பிரெஞ்சுக்காரர்களால் புதுச்சேரி காரைக்கால் பகுதியிலிருந்து ஒப்பந்தக்குழிகளாக போயிருப்பாங்க, அதுக்கப்புறம் அங்கேயே செட்டில் ஆகிருப்பாங்க. ஸோ அதான் ரீயூனியன் தீவு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 95 விழுக்காட்டினர் தொடக்கப்பள்ளி முதல் பல்கலைக்கழகம் தமிழிலே கல்வி பயிலும் நாடு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இலங்கை. தமிழ் ஒரு பாடமாக கற்பிக்கப்படும் நாடுகள் எது எது அப்படின்னு பார்த்தோன்னா சிங்கப்பூர், மொரீஷியா, மலேசியா, ஃபிஜி தீவுகள், தென் அமெரிக்கா, கனடா, பிரிட்டன்லாம் தமிழ் வந்து ஒரு மொழியாக கற்பிக்கப்படுகிறது. ஸோ தமிழுக்கு பருமணி ஆற்றிய அமெரிக்க நாட்டு பேராசிரியர்கள் ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க, ரீட் அவுட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். தமிழை வளர்க்கும் ஊடகங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு சில ஊடகங்கள் கொடுத்துருக்காங்க. தமிழர்களை இணைக்கும் பாலங்களாக திகழ்பவனே அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் பேர் கொடுத்துருக்காங்க. தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள், இது கேட்கக்கூடிய கொஸ்டின். தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் யாவை அப்படின்னு கேட்டனா இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருடைய கூற்று அப்படின்னு பார்த்தோன்னா கணியன் பூங்குன்றனார் அவருடைய கூற்று. என்ற நோக்கோடு வாழ்ந்து வருபவர்கள் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழர்கள். தமிழர்கள் எந்த நாடுகளில் உள்ளாட்சி தேர்தல்களில் வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்புகளில் பதவி வகித்து வருகின்றனர் அப்படின்னு பார்த்தோன்னா இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் அப்படிங்களா, இங்கே தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்புகளை பகித்து வருகின்றனர். எந்தெந்த நாடுகளில் குடியரசுத் தலைவர்களாக தமிழர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர், இதுவும் கேட்கக்கூடிய கொஸ்டின். எந்தெந்த நாடுகளில் குடியரசுத் தலைவர்களாக தமிழர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் அப்படின்னு பார்த்தோன்னா சிங்கப்பூர் மற்றும் மொரீஷியஸ், சிங்கப்பூர் மற்றும் மொரீஷியஸில் குடியரசுத் தலைவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றனர். ரீயூனியன் தீவில் கோவில் திருவிழாவின் போது நடைபெறும் நிகழ்ச்சிகள் பார்க்கும்போது காவடி எடுப்பது, தேர் இழுப்பது, அது எல்லாமே ரீயூனியன் தீவில் ஏற்படக்கூடிய திருவிழாக்கள். தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, அதற்கு தனியே அதற்கொரு குணம் உண்டு, அது என்பதற்கெனக தமிழர்கள் தங்களது பண்பாட்டு அடையாளங்களை மறவாமலும் மாற்றிக்கொள்ளாமல் வாழ்பவர்கள் யாருன்னு பார்த்தோன்னா தமிழர்கள். அது மறுபடியும் அதை சொல்கிறாங்க. யாதும் முறை யாவரும் கேளீர் என்று பாடியவர் யாருன்னா கணியன் பூங்குன்றனார் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி பார்த்தோம். அப்போ இதுதான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழர் பண்பாடு அப்படிங்கிற பகுதியில் கொடுத்துருக்கக்கூடியது. ஸோ கொடுத்துருக்கக்கூடியதுலேயும் முக்கிய ரொம்ப இம்பார்ட்டனானது முக்கியமான தகவல்கள் மட்டுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த முக்கியமான தகவல்களில் தான் நம்மளுக்கு கேள்விகள் இடம்பெறும். ரொம்ப அதிகமாக படித்தாலும் முக்கியமானதை நம்ம மறந்துடுவோம். அதனால் முக்கியமானது முதல்ல படித்து அதுக்கப்புறம் கூட பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடியதை படித்துக்கொள்ளலாம். அடுத்து பார்க்கும் பொழுது தமிழருடைய வணிகம் பற்றி தெரிஞ்சுக்கணும். இது தமிழர் பண்பாடில் வரக்கூடியது தான். ஸோ தமிழருடைய வணிகம், தொல்லியல் ஆய்வுகள், கடற்பயணங்கள் தொடர்பான செய்திகள் இங்கே பார்க்கலாம். ஸோ தொல்லியல் ஆய்வுகள், கிபி 13 நூற்றாண்டில் திருவண்ணாமலையில் சரிங்களா அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகளில் சங்ககால மன்னன் நன்னனையும் பெருங்குன்றூர் பெருங்கௌசியையும் பாடிய மலைபடுங்கடாம் நூலையும் கூறுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திருவண்ணாமலையில் கிபி 13 நூற்றாண்டின் எழுதப்பட்ட கல்வெட்டுகள் கங்ககால மன்னன் நன்னனையும் பெருங்கௌசியனார் பாடிய மலைபடுங்கடாம் நூலையும் கூறுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எங்கே அப்படின்னு பார்க்கும்பொழுது திருவண்ணாமலையில் எழுதப்பட்ட கல்வெட்டு திருவண்ணாமலையில். ஸோ தொல்லியல் ஆய்வுகளை இது ஆங்கிலத்தில், இது கூட கேட்கப்படக்கூடிய கொஸ்டின் தான், தொல்லியல் ஆய்வுகளை ஆங்கிலத்தில் எவ்வாறு கூறுவார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்கியாலஜி என்று அழைப்பார். தொல்லியல் ஆய்வுகளை ஆர்கியாலஜி அப்படின்று கூறுவார்கள், ஆர்கியாலஜி என்று அழைப்பார். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1963 பூம்புகார் அருகில் உள்ள கீழார்வெளி என்ற இடத்தில் ஆய்வின் போது கிமு 3 நூற்றாண்டைச் சேர்ந்த இடிபாடுகள் கண்டறியப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. பூம்புகார் சரிங்களா, பூம்புகாரில் இடிபாடுகள் கண்டறியப்பட்டன. ஸோ அங்கே என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா படகுத்துறை, அரைவட்டியுடைய நீர்த்தேக்கம், புத்த விகாரம், வெண்கலத்திலான புத்தர் பாதம் ஆகியவை கண்டறியப்பட்டுள்ளன. எங்கேன்னு கேட்டனா 1963 பூம்புகார் அருகிலுள்ள கீழார்வெளி என்னும் இடத்தில். ஏன்னா கீழார்வெளி. ஸோ தருமபுரி, கரூர், மதுரை ஆகிய மாவட்டங்களில் கிமு 3 நூற்றாண்டைச் சேர்ந்த நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கிமு 3 நூற்றாண்டைச் சேர்ந்த நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நாணயங்கள். ஸோ தருமபுரி, கரூர் மற்றும் மதுரை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டம்னு கேட்பாங்க. தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அப்போ கேட்கக்கூடிய கொஸ்டின், முதுமக்கள் தாளிகள் கண்டறியப்பட்டுள்ள இடம் எது அப்படின்னு கேட்பாங்க. முதுமக்கள் தாளிகள் கண்டறியப்பட்டுள்ள இடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆதிச்சநல்லூர். எப்போ இது பண்ணாங்க அப்படின்னா 1876 மற்றும் 2003 ஆகிய ஆண்டுகளில் நடத்தப்பட்ட அகழாய்வுகள்.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா தமிழுடைய வணிகமும் கடற்பயணமும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழுடைய வணிகமும் கடற்பயணமும் உள்நாட்டு வணிகத்தை விட அயல் நாட்டின் வணிகத்தில் வருவாய் மிகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. உள்நாட்டு வணிகத்தை விட அயல்நாடுகளுடன் ஏற்படக்கூடிய வணிகம் தான் அதிகமாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ திரைக்கடல் ஓடியும் திரையும் தேடி அப்படிங்கிறது இருக்கும் இந்த போய் பார்த்தோம். ஔவையார் யாதும் முறை யாவரும் கழில் முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை அப்படின்னு சொல்லி முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடும் நூல் இது அப்படின்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அடுத்து பார்த்தோன்னா ஸோ தொல்காப்பியத்தில் பொருள் அதிகாரத்தில் பொருள்வாய் பிரிவு மற்றும் காலில் பிரிவு களத்தில் பிரிவு என இரு வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொருள்வாய் பிரிவை ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. தமிழர்கள் ஏலம் லவங்கம் இஞ்சியை மேற்காடுகளுக்கு நல்ல விலைக்கு விற்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதை விற்றுருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஏலம் லவங்கம் மற்றும் இஞ்சி அப்படிங்கிறாங்க. தமிழர்கள் கிரேக்கர் உரோமணியர்களை யவனர் கேட்கக்கூடிய குஷின் தமிழர்கள் கிரேக்கர்கள் மற்றும் உரோமணியர்களை யாரை யவனர்கள் என்று அழைத்தார் அப்படின்னு கேட்கலாம். அல்லது தமிழர்கள் கிரேக்கர் உரிமையர்களை எவ்வாறு அழைத்தனர் அப்படின்னு கேட்கப்படலாம். சரிங்களா, யவனர் என்று அழைத்தர். அடுத்து பார்த்தோன்னா கடலை குறிக்கும் சொற்கள் இது ரொம்ப முக்கியம். ஆழி ஆறுகழி சரிங்களா, ஆழி ஆறுகழி முன்னீர் வாரணம் பவ்வம் பறவை புணரி அப்படின்னு சொல்கிறோம். பறவை புணரி இதெல்லாமே கடலை குறிக்கும் சொற்கள். அப்போ குறிக்கக்கூடிய சொற்கள் நல்லா ஏன் போச்சுக்கணும். அதே மாதிரி முன்னாடி முந்தைய வகுப்பில் இது அதாவது இதற்கு முன்னாடி பார்த்தது அந்த படகை குறிக்கக்கூடிய சொற்கள் கப்பலை குறிக்கக்கூடிய சொற்கள் எல்லாம் பார்த்தோம். இது கடலை குறிக்கக்கூடிய சொற்கள். அதுக்கப்புறம் கப்பலை குறிக்க சொற்களும் போட்டிருக்காங்க. சக்காலம் கட்டுமரம் நாவாய் படகு பரிசில் புனை தோணி திப்பம் திமிழ் அம்பி வங்கம் மிதவை ஃபக்ரி ஊடம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதெல்லாமே கப்பலை குறிக்கும் சொற்கள். தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும். எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஏதாவது நாலு சொற்களை கொடுத்து பொருந்தாததை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரியும் கேட்கலாம். அல்லது ஒரு நாலு சொற்களை கொடுத்து இது எதை குறிக்கும் எந்த சொல்லி எதனுடைய மீனிங் அப்படிங்க எதனுடைய பொருள் அப்படின்னு கேட்டாங்கன்னா கப்பலை குறிக்கும் சொல்லலாம் இல்லை கடலை குறிக்கும் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்கப்படலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அலைகளால் கப்பல் அசைவதை யாருடன் ஒப்பிட்டு பட்டினப்பாலை கூறுகிறது அப்படின்னு கேட்கப்படலாம். அல்லது அலைகளால் கப்பல் அசைவதை யானைகளுடன் ஒப்பிட்டு கூறும் நூல் எது அப்படின்னு கேட்கலாம். பட்டினப்பாலை ஓகேங்களா, பட்டினப்பாலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கரிகாலனின் முன்னோர் காற்றின் போக்கினை அறிந்து சரிங்களா, கரிகாலனின் முன்னோர் காற்றின் போக்கினை அறிந்து களம் செலுத்தினர் என்று கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா புறநானூறு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு நூலில் குறிப்பிட்டு மேற்கோள் காட்டியிருந்தாங்க அப்படின்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கும். அதிலிருந்து கேள்விகள் இடம்பெறும். சேர துறைமுகமான முசிறி அப்போ கேட்கப்படலாம். முசிறி என்பது எந்த துறைமுகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சேர துறைமுகம். சேர துறைமுகமா சோழ துறைமுகமா இல்லை பாண்டியருடைய துறைமுகமா அப்படிங்கிற மாதிரி கேட்கப்படலாம். அப்போ முசிறி என்பது சேர நாட்டுடைய துறைமுகம். ஸோ அதனுடைய ஆற்றின் யமனர்கள் பொன்னை கொடுத்து மிளகை எடுத்து சென்றனர் என அகநானூறு கூறுகின்றது சரிங்களா. சேர நாட்டு துறைமுகத்தில் முசிறியில் பார்த்தோம் அப்படின்னா எதை கொடுத்துட்டு பொன்னை கொடுத்து அப்படின்னு பார்த்தபோது தங்கங்கள் சரிங்களா. பொன் அப்படின்னா அந்த இடத்துல ஆபரணங்கள் அப்படிங்கிற ஒரு பொருள். ஸோ பொன்னை கொடுத்து மிளகை எதை எடுத்து சென்றார்கள், மிளகை எடுத்து சென்றனர். இப்போ அந்த வரியில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே குஷின் தான். எப்படி கேட்குறலாம் அப்படின்னா சேர நாட்டு துறைமுகம் முசிறி யமனர்கள் எதை கொடுத்து மிளகை ஏற்றி சென்றனர், பொன்னை கொடுத்து மிளகை ஏற்றி சென்றனர் தங்கத்தை கொடுத்து. அல்லது பொன்னை கொடுத்து மிளகை ஏற்றி சென்றனர் என்ற கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டனா அகநானூறு ஓகேங்களா. இதெல்லாம் வந்து அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு குஷினாக இருக்குது. பாண்டிய நாட்டின் துறைமுகமான கொற்கை. அப்போ அடுத்த குஷின் பாண்டிய நாட்டின் துறைமுகம் எது அப்படின்னு பார்த்தோன்னா கொற்கை பற்றி மதுரை காஞ்சியும் சிறுவனாற்று பணியும் கூறுகிறது. அப்போ பாண்டிய நாட்டின் துறைமுகத்தை பற்றி கூறும் நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மதுரை காஞ்சியிலும் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா சிறு மாநாட்டு படையிலும் கூறப்பட்டிருக்கு. இதில் இருக்க ஒவ்வொன்றுமே ரொம்ப முக்கியமாக இருக்குது. கொற்கை துறைமுகத்தில் முத்து குளித்தல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அப்போ கேட்கலாம் முத்து குளித்தல் எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோன்னா கொற்கை துறைமுகத்தில் நடைபெற்றிருக்கு. அதை சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மார்க்கோ போலோ. அவருடைய குறிப்பில் சொல்லியிருக்காங்க கொற்கை துறைமுகத்தில் முத்து குளித்தல் என்பது நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி மார்க்கோ போலோட குறிப்புகளில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஏற்றுமதி பொருட்களில் முத்தே முதலிடம் பெற்றது. அதாவது ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களில் எது அதிகமாக ஏற்றுமதி செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா முத்து அப்படின்னு சொல்கிறாங்க. கடலில் எடுக்கப்பட்ட முத்துகள் தான் அதிகமாக ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. விளைந்து முதிர்த்த விளைமுத்து என்று விழுமுத்து என்று அழைக்கப்படும் அந்த வரி இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா மதுரை காஞ்சி. சோழ நாட்டின் துறைமுகம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காவிரி பூம்பட்டினம். அப்போ சேர நாட்டின் துறைமுகம் பாண்டிய நாட்டின் துறைமுகம் சோழ நாட்டின் துறைமுகம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு க்வெஸ்சனாக இருக்குது. ஸோ காவிரியின் நதிக்கரையில் வாழ்ந்த சோழ மக்கள் வெள்ளம் வரும்பொழுது
ஸோ எந்த விழா கொண்டாடினார்கள் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வெளில வரும்போது புனல் விழா யார் சோழ நாட்டு மக்கள் கேட்கலாம், சோழ நாட்டு சேர நாட்டு மக்களா, சோழ நாட்டு மக்களா, இல்லை பாண்டிய நாட்டு மக்களா அப்படின்னு கேட்கப்படக்கூடிய கொஸ்டின் இருக்குது. ஸோ காவிரி நதிக்கரையில் வாழ்ந்த சோழ நாட்டு மக்கள் புது வெள்ளம் வரும்பொழுது என்ன விழா கொண்டாடினார்களாம், புனல் விழா என்று கொண்டாடினர். காவிரி பூம்பட்டினத்தில் சுங்கச்சாலையும் கலங்கரை விளக்கமும் இருந்தன கேட்கலாம். ஸோ கலங்கரை விளக்கம் இருந்த துறைமுகம் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது காவிரி பூம்பட்டினம் என்று அழைக்கப்படக்கூடிய சோழ நாட்டு துறைமுகத்தில் காவிரி பூம்பட்டினத்திற்கு கடல் வழியே குதிரைகளும் தரை வழியே மிளகும் அப்படிங்கிறது வந்தது. எங்களை இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள், அப்போ காவிரி இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் என்னன்னு கேட்கலாம். ஓகேங்களா, இறக்குமதி நம்ம ஏற்றுமதி என்ன பண்ணோம், மிளகை ஏற்றுமதி பண்ணோம். இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் பார்த்தோன்னா குதிரை அப்படின்னு சொல்லலாம், அதன்படியே தரை வழியே மிளகும் அப்படிங்கிறது வந்தன. தமிழர்கள் ஏற்றுமதி பொருட்களை பற்றி பட்டினப்பாளையும் மதுரை காஞ்சியும் கூறின, தமிழுடைய ஏற்றுமதி பொருட்களை பற்றி பட்டினப்பாளையும் மதுரை காஞ்சியும் கூறுகின்றன. அப்போ எப்படி குவெஸ்சன் கேட்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது தமிழர்கள் ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களை பற்றி கூறும் நூல்கள் அப்படின்னு கேட்கலாம், பட்டினப்பாளை மற்றும் மதுரை காஞ்சி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏற்றுமதி பொருட்கள் எது எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ரத்தினம், முத்து, வைரம், மிளகு, கருங்காலி, கருமருது, தேக்கு, சந்தனம். ஸோ வெண்துகில், அரிசி, ஏலக்காய், லவங்கப்பற்றை, இஞ்சி போன்றவை ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களாக இருக்குது நம்மதிலிருந்து, அதாவது தமிழகத்திலேருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களாக இருக்குது. தமிழர்கள் சீனத்து பட்டு மற்றும் சர்க்கையை இறக்குமதி செய்தனர், இது முந்தைய ஆண்டு வினாத்தாளில் கேட்ட ஒரு குவெஸ்சன். தமிழர்கள் சீனத்து பட்டு மற்றும் சர்க்கரையை இறக்குமதி செய்தனர், இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எதுன்னு பார்த்தோன்னா சீனத்து பட்டு மற்றும் சர்க்கரையை இறக்குமதி செய்திருக்கிறேன். கரும்பு அதியமானின் முன்னோர் காலத்தில் சீனாவிலிருந்து கொண்டு வந்து பயிரிடப்பட்டது கேட்கப்படலாம். கரும்பு எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா சீனாவிலிருந்து கொண்டு வரப்பட்டது. அப்போ சீனாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு பயிர் தான் கரும்பு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அப்போ கரும்பு யாருடைய காலத்தில் அப்படின்னு பார்த்தோன்னா அதியமானுடைய முன்னோருடைய காலத்தில், அதியமானுடைய முன்னோர் காலத்தில், கடையெழுவாளர்களில் ஒருத்தர் அதியமான், அவருடைய முன்னோர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு பயிர் தான் கரும்பு. இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது எந்த நாட்டு பயிர் அப்படின்னு பார்த்தோன்னா சீனாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு பயிராக இருக்குது இல்லையா. ஸோ இதுதான் வந்து தமிழுடைய வணிகம் பற்றி நம்மளுக்கு தெரிய வேண்டிய தகவல்கள். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உலகளாவிய தமிழர்கள் பற்றி கொஞ்சம் சிறப்பும் தெரிந்து வைத்துக் கொள்ளலாம். ஸோ உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் மற்றும் பெருமையும் தமிழ் பணியும் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பில். ஸோ ஃபஸ்ட் ஒன், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றி மூத்த குடி மக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது புறப்பொருள் வெண்பா மலை அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ இதற்கு முன்னாடி ஒரு சில தகவல்கள் அதில் இப்படியே இடம்பெற்றிருக்கு, இதில் புதுசாக ஏதாவது இருந்துச்சுன்னா அதை மட்டும் நம்ம பார்க்கக்கூடிய பகுதியை பார்க்கலாம். ஸோ எதுவும் இல்லை, அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் தமிழர் வணிகத்தில் என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் அதிலே இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இதில் இருக்கக்கூடிய தகவல்களே நம்மளுக்கு போதுமானதாக இருக்குது. இதுதான் வந்து தமிழர் பண்பாடு பற்றி நம்மளுக்கு தெரிய வேண்டிய தகவல்கள், தமிழர் பண்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா, ஸோ இதை மட்டுமே படித்தால் போதும். ஸோ தமிழர் பண்பாடு பற்றி கேட்கக்கூடிய கேள்விகளை கேள்விகளை ஈஸியாக பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணலாம். ஸோ எனிவே கீப் வாட்சிங், கீப் ப்ரிப்பேரிங். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி பெஸ்ட்.